பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பழையல் சத்தம் வெளில கேக்குறத விட உள்ளுக்குள்ள நிறைய கேக்குது போலயே. நீங்க யாருக்குள்ளயும் எந்த சத்தமும் கேக்கல. வளையல்கார மாதிரி சுத்திட்டு இருக்காம போய் கல்யாண வளைய பாரு. அடங்க மாட்டேங்கிறிய நீ. இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். யமினா, இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? என்ன வெறுப்பேத்துறான் பாட்டி? எதுக்கு? அவகிட்ட க்ளோஸா இருக்கறத பார்த்து நான் டென்ஷன் ஆகி அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சு இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான். மீனா, உனக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பார்த்தேன்ல மீனா. நீ அவனை புரிஞ்சுக்காம வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றியே, பாவம் மீனா என் பேர. பாட்டி, இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறது மட்டும்தான் பாட்டி இப்ப என் மனசுல ஓடிட்டு இருக்கு. அதை தவிர வேற எதை பத்தியும் நான் கவலைப்படல. நீ ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றியோ தெரியல மீனா. அவனும் மனச மாத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். நீ அவனை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஐயோ கடவுளே, யார் மூலியமாவது என் பேரனையும் பேத்தியும் நீ தான் சேர்த்து வைக்கணும்ப்பா. நடக்கலையோ அதே மாதிரி அவன் மகன் கல்யாணமும் அவன் ஆசைப்படி நடக்காது. ஊருக்கு முன்னாடி அவன் மக கல்யாணம் நடக்காம அவன் எப்படி தலை குனிஞ்சு நின்னானோ அதே மாதிரி அவன் மகன் கல்யாணத்திலயும் அவனை அவமானப்படுத்தி நிறுத்த போற. மானஸ்த, மக கல்யாணம் அவன் நினைச்ச மாதிரி நடக்கலன்னு உடனே அன்னைக்கே தூக்குல தொங்க போனால. இப்ப அடுத்த தடவை கன்ஃபர்மா தொங்கிருவான். உன்னையும் எதிர்த்து அந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னு ஒருத்தி சவால் விட்டுட்டு திரியறாளே, அவளை என்னமா பண்ண போற? ஐயோ அண்ணே, அவ ஒரு டம்மி பீஸ்னே, அவளால என்னென்ன பண்ண முடியும்? மா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அவதான் தேவி கல்யாணம் பக்கத்து ஒரு கோயில்ல நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்தவ. அவ மட்டும் இந்த கல்யாணத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு குடும்பத்தையும் கூட்டிட்டு போயிருந்தா தேவி கணேஷ் கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி நீதான் இருக்கேன்ற விஷயம் தெரியாம இருக்கும் போதே தேடி கண்டுபிடிச்சு பக்கத்து ஊர் கோவில் வரைக்கும் வந்துட்டான். இப்ப நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னோ ராம் கல்யாணத்தை நிறுத்த போறேங்கறதும் அவளுக்கு தெரிஞ்சிச்சு. அவ அந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்யறவ. உன் பிளான கண்டுபிடிச்சிட மாட்டான்னு என்னமா நிச்சயம்? அவளை ஏதாச்சும் பண்ணனும்னு போட்டு தள்ளிலாமா? அதுக்கு நான் ஒருத்தியே போதும்னு கோழி தலைய திருகிற மாதிரி திருகிருவேன். ஆனா அவளும் அப்படி பொசுக்குன்னு போய் சேர்ந்துட கூடாது. என்ன எதிர்த்து ஜெயிக்க முடியாம தோத்து போயிட்டோமேன்னு அவளை உணர வச்சு அதுக்கப்புறமா அவ கதைய முடிக்கணும். அது வரைக்கும் அவ சும்மா இருக்க மாட்டாளமா? அவளை யாரு சும்மா இருக்க விட்டா? அப்பப்ப அவளுக்கு டென்ஷன் குடுத்துக்கிட்டே இருக்கணும்னு. டென்ஷன் ஆனவங்களால அவ்வளவு சீக்கிரமா ரிலாக்ஸ்டா யோசிக்க முடியாதுன்னு. இவத்துக்கு கால் பண்றா யார் மீனா? அந்த வேதநாயகி தான் பாட்டி. வேதநாயகியா? அவ எதுக்கு உன்ன கூப்பிடுறா? தெரியல பாட்டி, இருங்க கேப்போம். ஹலோ, நான் கால் பண்ணுவேன் நீ எதிர்பார்க்கல? எதிர்பார்த்தேன், ஆனா இப்போ இல்ல. ராமோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதும் வயிற்றுச்சல் தாங்காம கால் பண்ணுவேன் எதிர்பார்த்தேன். ஓ, நீயும் ராமோட கல்யாணம் நடக்கும்னு பைத்தியக்காரத்தனமா நம்பிட்டு இருக்கியா? நம்பிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, கடவுள்கிட்டயும் வேண்டிட்டு தான் இருக்கேன். நீ நம்பினாலும் சரி வேண்டினாலும் சரி, ராமோட கல்யாணம் நடக்காது. நடக்கும் வேதநாயகி, நீ ஆச்சரியப்படுற மாதிரி கண்டிப்பா நடக்கும்.
இவ்வளவு தைரியமா பேசுறியே, உன்னால என்ன ஜெயிக்க முடியும் நீ நினைக்கிறியா? நான் இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்குனே பிறந்தவ. நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறனோ, ஆனா இந்த தடவை உன்னை நான் ஜெயிக்க விடமாட்டேன். ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவன்னு சொன்ன, முத தடவையா தோல்வி எப்படி இருக்கும்னு பாக்க தயாராரு. கல்யாண பத்திரிக்கை வந்ததால கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? ஹே, எங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு மோப்பம் பிடிக்கிறதே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கல, இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஹே, நான் ஒன்னும் சம்பந்தம் இல்லாத யாரோ ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்காக வரல. என் குடும்பத்தை, என் வாழ்க்கைய அழிச்ச அந்த சிதம்பரத்தை அழிக்கிறதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். அந்த குடும்பத்துல யாரும் இழந்துட கூடாதுன்னு எவ்வளவு துடிக்கிறியே? என் புருஷனை தூக்குல தொங்க விட்டு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாம ஆக்குனாங்களே, அப்ப நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் பழி வாங்குறதுல எந்த தப்புமே இல்ல. நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாதுரி. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மத்தவங்களால உன் புருஷனை நீ இழந்தனா, அப்பதான் உனக்கு என் வலியும் கோபமும் புரியும். மனசுக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு இந்த மண்ணுல வாழறது எவ்வளவு பெரிய நரகம்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். நான் பட்ட வேதனைக்கு இப்ப கணக்கு தீக்கிறேன், அவ்வளவுதான். இதுல தப்பு சரியெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் பாக்குறியே, சிதம்பரம் சார் பண்ண தப்புக்கு அவங்களோட புள்ளைய ஏன் தண்டிக்கணும்னு நினைக்கிற? அந்த சிதம்பரத்தோட மொத்த சந்தோஷமே அவ பையனும் பொண்ணும் தான் எனக்கு தெரியும். அவ ஏன் சந்தோஷத்தை அழிச்சான், நான் அவ சந்தோஷத்தை அழிக்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஒரு மனுஷனை பழிவாங்க அவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை அழிக்கணும்னு சொல்றியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? இதுல உனக்கு அநியாயம் நடந்துச்சுன்னு சொல்லி பழி வாங்கறத நியாயமாக்க பாத்துட்டு இருக்க. ஏய் வேதநாயகி, நல்லா கேட்டுக்கோ, நீ என்னதான் உருண்டாலும் புரண்டாலும் இந்த குடும்பத்தை உன்னால எதுவுமே செய்ய முடியாது. ராம் கல்யாணத்தையும் நிறுத்த முடியாது. அதுவும் பாப்போம் மீனா. எப்ப இந்த கல்யாணத்து மூலமா சிதம்பரம் அவனோட மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாத்திக்கணும் நினைச்சானோ, அப்பவே நான் அதை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உனக்கே தெரியும். ராம் கல்யாணத்தை நிறுத்துறதுதான் இப்ப என்னோட மெயின் டார்கெட்டே. உன் டார்கெட்ட உன்னால அச்சீவ் பண்ண முடியாது வேதநாயகி. பாவம் சின்ன பொண்ணுல, அதான் என்ன பத்தி தெரியாம பயம் இல்லாம பேசிட்டு இருக்க. நீ சொல்றது கரெக்ட் தான்,